Hello guys, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கன்னா, bro MP5ல பூயா அடிச்சு வீடியோ போடுங்க bro. உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும். நம்ம சப்ஸ்கிரைபர் பாத்தீங்கன்னா MP5 கண்ணில் விளாண்டு போயை அடிச்சு போடுங்க ப்ரோன்னு கேட்டிருக்காங்க. MP5யோட வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து அவருக்கோசரமே MP5 கண்ணை எடுத்து போயை அடிச்சு வீடியோ போட்டுருவோம். இந்த ஒரு போயாவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனி ஆன்ல வச்சுக்கிட்டேன். எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் நண்பா. இங்கே பாருங்க, நானும் MP5 கண்ணு கிடைக்கும் கிடைக்கும்னு தேடிக்கிட்டே இருக்கேன், கிடைக்கவே இல்லை. அப்புறம் எதுக்கடா UMP கண்ணெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு தானே கேட்குறீங்க? எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு தான் நண்பா எடுத்து வச்சிருக்கேன். நம்மளை போட்டுத்தல்ட்டானுங்கள போச்சு இல்லை, அதுக்கு தான் எப்படி எடுத்துருவேன் நினைக்கிறேன். பாப்போம் வாங்க எங்கே கிடக்குன்னு தெரியல. தோ கிடக்கு பாருங்க MP5. எப்படியோ MP5 கண்ணை எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம காயின் தான் நிறைய தேடுற மாதிரி இருக்கும். இதுக்கு மூணு அட்டாச்மெண்ட் மட்டும் போட்டால் போதும். பார்ப்போம், இருங்க, எங்கேயாவது அட்டாச்மெண்ட் கிடக்குன்னு தான் நினைக்கிறேன். மேலே போய் பார்ப்போம் அட்டாச்மெண்ட் எதுவும் கிடக்குதான்னு. எப்போ அங்கே நம்ம மிடுக்குதுரா மஞ்சள் கலரில், ஆனால் அட்டாச்மெண்ட் தாங்க. ஒரு அட்டாச்மெண்ட் கிடச்சிருச்சு, இன்னும் ரெண்டு அட்டாச்மெண்ட்டுக்கு மட்டும் காயின் பொறுக்கினா போதும். நண்பர்களே, வீடியோ பார்க்குறவங்க எனக்காக ஒரே ஒரு லைக் கொடுங்க நண்பர்களே. ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா போதும் நண்பா, அப்புறமேட்டுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் ஆகிடும் என்னோடய வீடியோ. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா. நான் பாருங்கள், வீடியோ போர் அடிக்குங்கிறதுக்கோசரமே எல்லாமே ஸ்பீடு நல்லா ஸ்பீட் போட்டுவிட்டேன். வீடியோ வந்து விறுவிறுப்பாக தான் ஓடும், நீங்கள் ஸ்கிப் பண்ணவே தேவையில்ல. அதுக்கப்புறம் தேவையில்லாத இடத்துல நானே கட் பண்ணி விட்டேன் நண்பா. நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நான் போடுற வீடியோ என்னமோ 3 நிமிஷம் 2 நிமிஷம் தான் போடுவேன். இந்த வீடியோ எத்தனை நிமிஷம் வருதுன்னு எனக்கே தெரியல, பார்க்கலாம் எங்கள் கடைசியில். என்னோட வீடியோ யாரெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு என்னோட சேனலுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவங்க மட்டும் கமெண்டில் ஓ பின் கமெண்ட் பண்ணுங்க நண்பா. நான் கமெண்ட் செக்ஷனில் போய் பார்ப்பேன் நண்பா, எத்தனை பேர் என்னையும் மதித்து சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு. நான் உங்ககிட்ட அந்தளவுக்கு எதுவுமே எதிர்பார்க்கல நண்பா. ஒரே ஒரு லைக்கு, ஒரே ஒரு சப்ஸ்கிரைப், இது மட்டும் கொடுத்தா போதும் நண்பா. எல்லா யூடியூபருமே ஒரு எய்மோடு இருப்பாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா 50K சப்ஸ்கிரைப் அடிக்கணும்டா அப்படிங்கிற ஒரு எய்மில் தான் நண்பா நான் இருக்கேன். நாம 50K ஃபேமிலி ரீச் பண்ணுறது உங்கள் கையில் தான் நண்பா இருக்குது. சரி, வளவலன்னு பேச வேணாம், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பாருங்கள், அங்கே ஒரு பயமுள்ள இருக்கான்னு நினைக்கிறேன். இருக்கான் இதானே மண்டை கூட அவங்க மண்டையிலே வச்சு அழுத்தி பிடிச்சி போட்டு தள்ளியாச்சு. என்னங்க அலைவு, 7 அலைவு வந்துருச்சு. அடச்சை, நம்ம அந்த MP5 கண்ணை எடுத்து 3 அட்டாச்மெண்ட்டை போட்டு வர்றதுக்குள்ளே அலைவு பாருங்கள், 7 வந்துருச்சு. சரி, ரைட் ட்ராமப்பில் பூயாடம எடுத்தே ஆகும். இதுக்கப்புறம் கில்ல விடவே கூடாது, எல்லா கிளையும் நம்ம தான் எடுக்கிறோம். அங்கே ஓடுறாண்டா, ஏய் நின்றா நின்றா. அடா சின்னடா இது, 15-15 போகுது. சரி வாங்க, MP5 தூரத்தில் அடிக்கல அதனால கிட்ட போயிடுவோம். தம்பி எங்கே இருக்கான்? அங்கே தான் குளோவல் போட்டிருந்தான். இந்த மேட்ச் விளையாடும் போது நான் தூக்கத்திலே விளையாண்டுருந்தேன் நண்பா. அதனால எனிமே பாருங்கள், நம்ம பக்கத்தில் வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கா அது கூட தெரியாமல் நான் விளையாண்டுட்டு இருந்திருக்கேன் பாருங்களேன். செம்ம தூக்கத்தில் இருந்துச்சு. எப்படா மேட்ச் முடியுதுன்னு தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பாருங்கள், தம்பி இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். வந்துட்டான் பாருங்க, ஸ்கோப் போட்டு மண்டையில வச்சிடலான்னு பார்த்தேன். தம்பி நம்மள பாத்துட்டா, ஓடா வெளியே அழுத்தி பிடிச்ச போட்டு தள்ளிட்டேன். MP5ல 2 கில்லு வெற்றிகரமா முடிச்சு விட்டாச்சு. இன்னும் பாத்தீங்கன்னா அலைவு 5 அலைவு இருக்குது. இன்னும் 4 பேர் இருங்கடா, எங்க இருக்கான்னு தெரியல. நம்ம பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் எப்படியோ தட்டு தட்டு மாதிரி இங்க வந்தாச்சு. எங்கடா இருக்கீங்க? அடே அடே, எங்கப்பறம் குளோவல் போடுறேன் எவ்வளவு ஒருத்தன்? அப்பா வேறவனுக்கு பயந்துட்டு குளோவல் போடுறேன் நினைக்கிறேன். மண்டையில இதான மண்டை. அடே உட்காந்துட்டான்டா, மண்டையில தான் வச்சேன் உட்காந்துட்டான். அப்புறம் வேற வழி இல்லடா அப்படின்ட்டு அழுத்து பிடிச்சி தம்பியை போட்டு தள்ளியாச்சு. 3வது கில்லு வெற்றிகரமா முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்து கல்லுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டேன். அப்புறம் பார்த்தா எவனோ ஒருத்தர் ரைட் சைடு வர மாதிரி இருக்கு. யாரா அப்படின்னு பார்த்தா இறங்கிட்டு இருக்கா பாருங்க, அந்த தம்பி நம்மள முன்னாடியே பார்த்துட்டா நினைக்கிறேன். உங்க போட்டு வெயிட் ஆகலாம். தம்பியை வந்து இப்ப நம்ம எழுப்பிடணும். அப்படியே அட்டாக் பண்ணா எழுதிட்டா பயந்துட்டாவா? அழுத்துறா அழுத்துறா, அழுத்தி பிடிச்சி போட்டு தான். அவ்வளவுதான், தம்பியை வந்து ஒரு அழுத்தி பிடிச்சி போட்டு தள்ளிச்சு. அழைவு பாருங்க, 2 அழைவு, இன்னும் ஒரே ஒருத்தர் தான் இருக்கான். அவன் எங்க இருக்கானே தெரியலப்பா, எனக்கு தெரிஞ்ச பாறைக்கு வேண்டி தான் இருப்பான்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா நான் குளோவல் போட்டு ரெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஜோன் வேற சிங்காகுது, வேகமாக வருது. என்னடா பண்ணுறதுன்ட்டு நானும் தேடி தேடி பார்க்குறேன். தம்பி வேறு பாறைக்கு முன்னாடி தான் பண்ணாத வெளியே வரவே இல்லை. அடே எங்கடா இருக்கிற, மாயமாக மறந்துட்டாப்பா. ஒரு வேளை இந்த டவர் பின்னாடி தான் இருப்பான்னு எனக்கு ஒரு சந்தேகம். சரி இருங்க, நம்ம ஊங்காங்க போட்டு போய் நைஸாக தம்பிகிட்ட ரெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அப்பயாவது வெளியே வரானு ஊங்காங்க போட்டு போய் பார்ப்போம். இருங்க, லெஃப்டில் ஆளை காணும், கீழேயே ஆளை காணும். தம்பி பின்னாடி தான் இருப்பான்னு நினைக்கிறேன். இதை வந்துட்டா பாருங்க, வந்துட்டா அழுத்துறா. வேற லெவலில் ஹெட் அடிச்சு தம்பியை போட்டு தள்ளிட்டு போயாவே எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் எந்த கண்ணில் வீடியோ போடலான்னு கமெண்ட்ல கரெக்டாக சொல்லுங்க. ஓகே நண்பா, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.